ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லெஜெண்டரி கான்ட்ராக்ட்டுங்கிற ஒரு லக்கி ஸ்பின்னை தான் கைஸ் இந்த வீடியோவில் வந்து பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து தம்ப்நெயிலில் வந்து பார்த்தீங்களா, அந்த அவுட்ஃபிட் வந்து எப்படி வந்து கிடச்சாச்சு, அதுக்கு எவ்வளோ யூசி வந்து செலவாச்சுன்னு வந்து கேட்டிங்கன்னா, ஒரு 10,000 யூசிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா செலவாயிடுச்சு. வெறும் வந்து இந்த அவுட்ஃபிட்டு, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு செட்டாக அந்த கிரனேட் ஸ்கின்னு, பேண்ட் ஸ்கின்னு, ஸோ எல்லாமே வந்து எடுத்தாச்சு. அதை தவிர வந்து வேறு என்னெல்லாம் வந்து கிடச்சிருக்குன்னு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள பொறுத்து முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து புதுசாக வந்து பார்க்குறதா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வந்து பாருங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் பெல்லைக்கு நாலில் செக் பண்ணி, அதாவது ஆளில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து உடனே கிடச்சிரும். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரியேட் ஓப்பனிங்குடைய ஓனர் வந்து ஆஸ்திரேலியா சப்ஸ்கிரைபர் தான். ஸோ எப்பயும் போல் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் வந்து யூசியை வந்து ஸ்பெண்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ வந்து அவருடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து போய் பார்த்துடலாம். ஓகே கைஸ், இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ் ப்ரோவுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்தாச்சு. 4000 யூசி வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆக்சுவலி நீங்கள் வந்து இதை வந்து நோட்டீஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 100 ஸ்பின்லாம் வந்து ஆல்ரெடி வந்து பண்ணியாச்சு. இது வந்து 110th ஸ்பின் வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஒரு 10 வந்து போயிட்டுருக்கு. ஆல்ரெடி 100லாம் வந்து முடிச்சிட்டாரு. அதை ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து பண்ண காணும். இது 120th இப்போ வந்து பண்ணிட்டுருக்காரு. ஸோ இதில் என்ன கிடைக்குதுன்னு வந்து பார்க்கலாம். ஸ்பீடாக வச்சுருக்கு ஆக்சுவலி வீடியோ. ஸோ ஏன்னா வந்து கொஞ்சம் லேட் ஆகுங்கிறதுனால இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது அவுட் ஃபிட் கிடைக்குதான்னு வந்து பார்க்கலாம். எல்லாமே வந்து டோக்கனாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டோக்கனு 540 யூசி டக்கு டக்கு டக்குன்னு வந்து அடிச்சுட்டே வந்திருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேராஷூட்டுடைய ஸ்கின் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி வந்து அவர் கிடச்சிட்ருக்கு போல் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் அதே தான் வந்து கிடச்சிருக்கு. திருப்பி வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிடுச்சு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டோக்கனாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஓவராலாக இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 160 ஸ்பின் வந்து போயிருக்கு கைஸ். இப்போ வந்து கிடச்சதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து வச்சு காட்டுறாரு. ஸோ அது பேக் ஸ்கின் கிடச்சிருக்கு, ஹார்னமெண்ட்டு. பேக் ஸ்கின் கிடச்சதுலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து நம்மக்கிட்ட கிடையாது. ஏன்னா அது வந்து 100th ஸ்பின்லேயே வந்து அவர் வந்து பண்ணதுனால அதை வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து பண்ண காணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அகைன் வந்து யூசி வந்து டாப் அப் பண்ணிவிட்டு வந்துட்டார். ஒரு 700 யூசி வந்து டாப் அப் பண்ணிட்டாரு. ஆல்ரெடி ஒரு 4000 இருந்துச்சில, கிட்டத்தட்ட ஒரு 11000 யூசி வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து எதுவுமே வந்து கிடைக்கல. அவுட்ஃபிட்டை தான் வந்து அவர் வந்து மெயினாக வந்து பார்க்குறாரு. ஸோ அவுட்ஃபிட் வந்து கிடைக்கிற மாதிரி தெரியல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அகைன் இன்னும் ஒரு 10 வந்து ஸ்பின் பண்ணுறாரு. ஸோ இதுலேயே அது ஏதாவது கிடைக்குதான்னு வந்து பார்க்கலாம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வேறு லெவலு. ஸோ அந்த தம்ப்நெயிலில் பார்த்த அவுட் ஃபிட் கூடிய எட்கியர் வந்து கிடச்சிச்சு எப்படியோ. இப்போ அவுட் ஃபிட்டு தான் மெயின். ஸோ அவுட் ஃபிட் கிடைக்குதான்னு வந்து பார்க்கலாம். அவுட் ஃபிட்டை கொடுங்கடாடே. ஸோ கைஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டோக்கனாக வந்து கொடுத்துட்டே இருக்கானுங்க. பட் டோக்கன் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஃபைனலாக வந்து அதை வச்சு ரிடீம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ டோக்கன் தான் அகைனும் வந்து பார்த்திங்கன்னா டோக்கனு, ஸ்க்ராப் கூப்பன். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டே இருக்காங்க. ஒரு ஹெல்மெட்டுடைய ஸ்கின்னும் வந்து கொடுக்க மாட்டானுங்க. ஸோ திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து டோக்கன் தான். 540 யூசிக்கு டோக்கன் வாங்குறாரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ணால் நம்மளுக்கு ஃப்ரீயாக தருவாங்க. அது இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதோ வந்து கிடச்சிருக்கு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிடும். ஸோ சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி வந்து அவர்கிட்ட வந்து இருக்குது கைஸ். அது திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அதே தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்படியே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு, டோக்கனாக வந்து மாறிடுச்சு. ஸோ டோக்கனு தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 1739 யூசி தான் வந்திருக்கு. ஸோ ஒரு 5 நிமிஷம் தான் இவ்வளோ ஸ்பீடு வச்ச வீடியோவில் 5 நிமிஷத்தில் வந்து 7000 யூசி வந்து பார்த்திங்கன்னா காலி ஆக போகுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராப் கூப்பனு, அதுக்கப்புறம் வந்து டோக்கன் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வேறு எதுவுமே வந்து கொடுக்குற மாதிரியே தெரியல. ஸோ கைஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா 2000 டோக்கன் வந்திருக்கு. அவர் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஃபிட் வந்து ரிடீம் வந்து பண்ணிப்பார் கைஸ். இப்போ வந்து யூசி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு லைவாக. ஸோ அப்படியே வந்து ஓகே பர்ச்சேஸ் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் வந்து ஆகிடுச்சு. ஸோ யூசி வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம் கிரியேட் சும்மா வந்து கிளிக் பண்ணி காட்டுறாரு. ஸோ இதில் ஏதாவது வந்து கிடைக்குதான்னு வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ ஒரே ஒரு UMP 45 ஸ்கின் வந்து கிடச்சிருக்கு. சரி ஓகே கைஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோவில் கைஸ். இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுட்டாக வந்து கேட்பீங்க, ப்ரோ நாங்கள் வந்ததே அந்த க்ரீன் கலர் அவுட்ஃபிட்டை பார்க்கறதுக்கு தான் சொல்லி கேட்பீங்க. ஸோ கைஸ் இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவுட்ஃபிட்டு. ஃபைனலாக வந்து அவர் கிடச்சிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வந்து அமிச்சாரு. ஆக்சுவலி ஸ்க்ரீன்ஷாட் கிடையாது, அவருடைய ஐபேட்லேருந்து. ஸோ அவருடைய ஐஃபோன் 11 ப்ரோலேருந்து ஃபோட்டோ எடுத்து அமிச்சிருக்காரு. ஸோ இப்போ வந்து அவருடைய ஐபேடில் வியூவில் வந்து பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வந்து தெரியும். அந்த க்ரீன் கலர் அவுட்ஃபிட் வந்து வாங்கிட்டாரு. ஆக்சுவலி வந்து அவர் கடைசி வரைக்கும் வந்து கிடைக்கவே இல்லை, அந்த டோக்கன் இருந்துச்சுல. ஸோ அதை வச்சு ரிடீம் பண்ணிட்டுருக்காரு க்ரீன் கலர் அவுட்ஃபிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேண்ட் ஸ்கின் வந்து இருக்குது அதுக்கு மேட்சாக, அதுக்கப்புறம் கிரனேட் ஸ்கின்னு, அதுக்கப்புறம் பேக் ஸ்கின்னு. ஸோ இதில் நீங்கள் பார்க்குறதுல பாதி வந்து அவருக்கு வந்து கிடச்சிட்ருக்கு.
ஸோ கைஸ் இவ்வளோ தான் கைஸ் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து எடுக்கணும்னா நம்ம ஒரு 20,000 கிட்ட வந்து காசு வச்சுருந்தால் தான் வந்து முடியும். பட் 20,000 இதெல்லாம் வந்து வருத்தான்னு எனக்கு தோணலப்பா. 20,000 என்கிட்ட இருந்துச்சுன்னா அதாவது ஒரு ஃபோனை வாங்கிட்டு டெய்லி வந்து லைவ் போடுவேன். சரி ஓகே கைஸ் இவ்வளோ தான் இந்த வீடியோவில். ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா வந்து மறக்காம வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ பாய், அடுத்த வீடியோலேருந்து சந்திப்போம்.